ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்பில் விசாரிக்க ஐக்கிய தேசிய கட்சி குழு ஒன்றை நியமித்துள்ளது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. அகில விராஜ் காரியவசம் தலைமையில் கட்சியின் தவிசாளரும் அமைச்சருமான கபீர் ஹாஷிம் மற்றும் ரஞ்சித் மத்துமபண்டார ஆகியோரும் அந்த குழுவில் அடங்கியுள்ளனர். அத்துடன் அமைச்சர் தலதா அத்துக்கோரளவும் இந்த விசாரணை குழுவில் இடம்பெற்றுள்ளார். இதேவேளை விஜயகலாவின் உரையடங்கிய காணொலியை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் ரங்கத்திசாநாயக்க 5 இலத்திரனியல் ஊடகங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். திட்டமிட்ட குற்றச்செயல் தடுப்பு பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய நீதவான் ரங்கத்திசாநாயக்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சிங்கள ராவய அமைப்பின் தேசிய அமைப்பாளர் மாகல் கந்தே சுகந்த தேரர் இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்தார். விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்த கருத்தின் மூலம் இலங்கையின் அரசியலமைப்பு மீறப்பட்டுள்ளதாகவும் எனவே அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் தேரர் அந்த முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். இதேவேளை பதவியை ராஜினாமா செய்த ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனுக்கு ஆதரவாக இன்று யாழில் பல்வேறு இடங்களிலும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. விடுதலை புலிகள் இயக்கம் மீண்டும் எழுச்சி பெற வேண்டும் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் அண்மையில் இவ்வாறான கருத்தை தெரிவித்திருந்தார். இன்றைய நிலை தமிழீழ விடுதலை புலிகளை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கிய நோக்கம். நாங்கள் உயிரோடு வாழ வேண்டுமானால் நாங்கள் நிம்மதியா வீதியில் நடக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய பிள்ளைகள் உண்மையிலேயே கல்விக்கு பாடசாலைக்கு சென்று மீண்டும் வீடு திரும்ப வேண்டுமாக இருந்தால் வடக்கு கிழக்கிலே தமிழீழ விடுதலை புலிகளின் கை ஓங்க வேண்டும். இந்த கருத்தை தொடர்ந்து எழுந்த சர்ச்சையை அடுத்து நேற்று தான் வகித்த ராஜாங்க அமைச்சர் பதவியை விஜயகலா மகேஸ்வரன் ராஜினாமா செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.